இந்த மாதிரி ராகமாளிகை பாடும்போது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. நீதான் துணை நீலாம்பரி ஒரு ஸ்கூல் ஆடியன்ஸ், ஒரு யங் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பாடிட்டுருக்கேன். நிறைய பேருக்கு ராகம் பேர் தெரியாது. என்ன ராகம்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா என்ன ஒரு வரியிலையும் அந்த ராகம் பேர் கரெக்டாக வரும். நீங்கள் அது ராகம் பேர் வரும்போது கை தூக்குங்க, எவ்வளோ பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு. நீதான் துணை நீலாம்பரி, எல்லோரும் கை தூக்கிட்டாங்க. ஆதாரமாய் உலகனைத்தும் ஆண்டருள் கௌரி மனோகரி, கண்டுபிடிச்சிட்டாங்க கௌரி மனோகரின்னு. பாதார விழுந்தும் பணி சரஸ்வதி, பாதார விழுந்தும் பணி சரஸ்வதி, பாடி போற்றிடும் பரமேஸ்வரி, கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் எப்படிடா கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க, ராகம் பேர் தெரியாதுன்னு சொன்னாங்களே. என்ன அறியாமல் நான் ராகம் பேர் அந்த லைனில் வரும்போது ஐ யூஸ்வலி எக்ஸ்டெண்டட் இட், ஒரு ரெண்டு வாட்டி பாடுவேன், கொஞ்சம் கார்வை கொடுப்பேன். ஸோ அந்த கார்வையை பார்த்துட்டு, ஸோ இதான் ராகம் பேர் அப்படின்னு. நீலாம்பரி, ஓ அங்கே நிறுத்துறாரு, இதான் ராகம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்ன பண்ணேன், உடனே இதை ட்ரிக்கை மாற்றணும்னு சொல்லிட்டு சரணத்தில் கொஞ்சம் லேசாக மாற்றி பார்த்தேன் இது உற்சிதம் பண்ணுறதுக்காக. மாதா மனமகிழ்ந்தருள் தர இன்னம் வாதா, மறை புகழ் ஸ்ரீரஞ்சனி, கை தூக்கிட்டாங்க சார் ஸ்ரீரஞ்சனி அப்படின்ட்டு. பரவாயில்ல. மதியனி சங்கரனின் மனம் கவர் மாலினி, மாலினி, கை தூக்கிட்டாங்க சார் மாலினி ராகம் அப்படின்னாங்க. சார் இல்லை, வெயிட் பண்ணுங்க. கதினியே மோகன கல்யாணி அப்படின்னு. ஸோ மாலினி நினச்சிட்டாங்க நான் ரெண்டு வாட்டி பாடணுன்னு, அப்படி இல்லை மோகன கல்யாணின்னு சொல்லி. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பயங்கர இன்ட்ராக்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் வித் ஆடியன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ராகமாளிகை பாடும்போது. ரொம்ப நம்மளுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த க்யூரியாசிட்டி, அந்த சுவாரஸ்யம் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா கர்நாடிக் மியூசிக் கேன் பி அ சூப்பர் ஹிட் வித் எனி ஆடியன்ஸ், யங் ஆர் ஓல்ட் ஆர் வாட் எவர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகம் தானம் பல்லவி போது, அந்த பல்லவி செக்ஷனுக்கு அப்புறம் கல்பனஸ்வரம் பாடிட்டு கடைசியில் ராகமாளிகை ஸ்வரம் அப்படின்னு பாடுவோம். நிறைய பேர் வந்து அந்த ராகமாளிகை இல்லைன்னா அந்த பல்லவியே முடியாத மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துடும், என்ன சார் ராகமாளிகை பாடலை நீங்கள் அப்படிமாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பல்லவி முடிஞ்சு ஸ்வரக்கல்பனை பாடுறும்போது ராகமாளிகை ஸ்வரம் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதில் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஒவ்வொரு மியூசிஷியனும். ஐ ஹவ் சீன் சம் மியூசிஷியன்ஸ் பெர்ஃபார்ம் பைரவி ராகமாளிகை, அதாவது பைரவியை பாடிட்டு அங்கேருந்து சாலக பைரவி, அங்கேருந்து வசந்த பைரவி, சிந்து பைரவி விடுவாங்க. கேதார கோலை, அதாவது கௌளையில் ஆரம்பித்து மாயாமால கோலை, கேதார கோலை, நாராயண கோலை அப்படி போவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் ஒன்ஸ் கிரியேட்டிவிட்டி. இது வரைக்கும் நம்ம பார்த்த ராக மாளிகைகள் எல்லாமே ஒன் ஆஃப் அ கைண்ட், எல்லா ராகமும் அந்த ஆதார சஜத்தை பேஸ் பண்ணி தான். இப்போ நம்ம பார்க்க போகிற ராக மாளிகை ஒரு புது ஸ்டைல். இது என்ன ஸ்டைல்னா, இது கிறிஸ்டபர் நோலன் ஸ்டைல் கூட நான் சொல்லுவேன். அது கிறிஸ் நோலன் படம்லாம் பார்த்துருப்பீங்க, இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன், மெமெண்டோ, அதெல்லாம் எடுத்திருக்கார் இல்லையா. ஒரு தடவை பார்த்தா புரியாது, எனக்கு புரிஞ்சது இல்லை. நான் இன்டர்ஸ்டெல்லார் இன்னும் பார்த்துட்டுருக்கேன், அதான் கடைசி 15 நிமிஷம் வரும்போது ஒன்றுமே புரியாது எனக்கு. ஆனால் என்ன சொல்ல வர்றாரு என் மனுஷன் அப்படின்னு தோணும். அது அந்த அந்த ஒரு மதிப்பு, அந்த ஒரு கௌரவத்தினாலே அந்த படம் இன்னும் நிறையா பார்ப்பேன் நான். ஸோ சம்திங் இஸ் கிரேட் இன் தட் மூவி, எனக்கு தான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திரும்பி பார்ப்பேன். கர்நாடிக் மியூசியம் அந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக நடந்துருக்கும் ஸ்டேஜில், உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் உட்காந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த ஒரு கனெக்ட் கிடச்சிடும். ஸோ கமிங் பேக் டு கிறிஸ் நோலன்ஸ் ராகமாளிகை ஸ்டைல், நான் இது ஏன் பேர் சொல்கிறேன்னா, இன்செப்ஷன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ரியாலிட்டியில் நடக்கும், அங்கேருந்து ஒரு லெவல் ட்ரீமுக்கு போவாங்க, அந்த ட்ரீம்லேருந்து இன்னொரு லெவல் ட்ரீம் போவாங்க, அந்த ட்ரீம்லேருந்து இன்னொரு போயிட்டு கடைசியில் அழகாக வெளில வந்தவங்க அந்த கிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரீம்லேருந்து மாறி மாறி ரியாலிட்டிக்கு வந்தவங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் கிரகபேதம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ராகமாளிகையில். அது ஆக்சுவலி ராகமாளிகைன்னு இல்லை, இட்ஸ் அ கான்செப்ட் இன் கர்நாடக மியூசிக். அது ராகமாளி நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஒரு ராகத்துலேருந்து இன்னொரு ராகம் போகிறதுக்கு ச ப ச அதை மட்டும் வச்சுக்காமல் அந்த சாலேருந்து வேற ஒரு ஸ்வரத்தை கிரகமாக எடுத்துட்டு, கிரகம்னா பிளானட், இட்ஸ் ஆல்சோ லைக் இன்டர் பிளானட்ரி ட்ராவல், விச் இஸ் அகெயின் கிறிஸ்டபர் நோலன்ஸ் ஃபோர்ட்டே. ஸோ அதனால தான் இது நோலனோட ஸ்டைல் அப்படின்னு. ஸோ கிரகத்தை மாத்திரம் ரீயை வச்சுட்டு, ரீயை சாவாக வச்சுட்டு, ரீலேருந்து பார்த்தா வேறு ராகம் கிடைக்கும், அந்த ராக மாளிகை அப்படி ராகத்தை மாற்றலாம். ஸோ இது ஒரு மைண்ட் பாக்லிங் கான்செப்ட். இது உங்களுக்கு நான் பாடி காமிச்சா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ கிறிஸ்டபர் நோலன் ஸ்டைல் ராக மாளிகை எப்படின்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது என்னோட ஆதார சஜம். ச சரிகமா பதனி ச சனித பாமகாரி ச கல்யாணி இந்த சஜமத்தில் பாடிட்டுருக்கேன். இப்போ கல்யாணிலேருந்து நான் அந்த நிஷாதத்தை சஜமாக வச்சுட்டு கிரகபேதம் பண்ணி நிஷாதத்துலேருந்து நான் தோடிக்கு போகிறேன். தோடி பாடிட்டு தோடியிலேருந்து அந்த மத்தியமத்துலேருந்து மத்தியமம் வர்ஜம் பண்ணி, பஞ்சமத்தையும் சஜமத்தையும் வர்ஜம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கடைக்கிறதாகும் ஹிந்தோளம்.
ஹிந்தோளத்தோட காவை வச்சுட்டு அங்கேருந்து நான் போகிறதாக சுத்த சாவேரியாக இருக்க போகிறது. ஸோ கல்யாணி ரியாலிட்டின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீம் லெவல் வந்து தோடி, செகண்ட் ட்ரீம் லெவல் வந்து ஹிந்தோளம், ஹிந்தோளத்துக்கு அடியில் அடுத்த ட்ரீம் வந்து சுத்த சாவேரி. ஸோ அழகாக எல்லா ட்ரீமுக்கும் போயிட்டு கிக் வந்தோடனே நீட்டாக அப்படியே வெள்ள திருப்பியும் கல்யாணி ரியாலிட்டிக்கு வந்தானோ இந்தியா விழுந்துட்டோம் அப்படின்னாக்க லிம்போவுக்கு போயிடுவோம். அந்த படத்துலேயே வரும், அந்த இடத்துல தொங்கணும். கச்சேரி பாடும்போது எந்த ராகத்தை எங்கே போகிறோன்னே தெரியாது, அப்படியே மைண்டு கன்ஃபியூஸ் ஆகி ஜாம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வராமல் ட்ரை பண்ணுவோம். இப்போ ஓடி வாடி தோடி இந்த ராகம் ஹிந்தோளம் சரி மப சத ம ரி சத ப ம பத சரி ரி சத சரி மாம ரி சரி ம ப ம மத ப த ம ப ம ரி ப ம ப ரி ம ரி ச ம ரி ம சரி சத சரி ம ரி சத த த சரி ரி த ச ச த ரி ரி சுத்த ச வே ரி இதுதான் கடைசியாக நாம் பார்க்க போகிற ராகமாளிகை ஸ்டைல் வந்து இதே மாதிரி தஞ்சாவூர் கல்யாணராமன் அழகாக டியூன் பண்ணியிருக்கிற ஒரு ராகமாளிகை. சிந்துபரிய ராகத்தில் ஆரம்பித்து அந்த கிரகத்துலேருந்து ஆரம்பித்து அந்த ரியாலிட்டிலேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து திலங்குக்கு போவார். அதே மாதிரி அதே காந்தாரத்தை பிடிச்சிட்டு பெஹாக்குக்கு போவார். அதை பாடிட்டு இந்த எபிசோட நம்ம முடிச்சுடலாம். ச ப ச சிந்துபரவி இந்த ஆதார் ஸ்ருதியில் காதனின் அழகில் பக்தர் மயக்கம் அந்த பக்தரின் பக்தியில் கந்தர் அடக்கம் ஓ காதனில் அழகில் பக்தர் மயக்கம் சிந்துபருவியா செந்தமிழ் மொழியே கந்த வேதம் செந்தமிழ் மொழியே கந்த வேதம் செந்தமிழ் மொழியே கந்தர் வேதம் செந்தமிழ் மொழியே கந்தர் வேதம் அந்த செந்தமிழ் போற்றும் கந்தர் பாடும் காதனின் அழகில் சேஃபா சிந்துபரி வந்தாச்சு. அதே மாதிரி கவிஞனின் மனதில் கவி அடக்கம் நிசகம பம ப நித பம ப மகமகாரிச கவிஞனின் மனதில் கவி அடக்கம் அந்த
கவியே இவன் பாத நிழலடக்கும் கவிஞனின் மனதில் கவியடக்கம் அந்த கவியே இவன் பாத நிழலடக்கம் கந்தனின் அழகில் பக்தர் மயக்கம். இந்த மயக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவார் இந்த ராக மாளிகை. இட் கிவ்ஸ் யூ அ வெரி ஹை இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட். ஸோ மியூசிக் இஸ் கேபபிள் ஆஃப் கிவிங் யூ தட் ஹை. ஸோ இந்த ஜன்னலோரத்தில் நம்ம பார்த்தது சில ராக மாளிகைகள். இதே மாதிரி நிறையா ராக மாளிகைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ நான் நம்புகிறேன். ப்ளீஸ் புட் இட் டவுன் இந்த கமெண்ட் செக்ஷன். ஐ லவ் டு ரீட் தெம் அண்ட் சிங் மெனி ஆஃப் தி அதர் ராக மாளிகைஸ் ஃபார் யூ. ஸோ டில் த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஜன்னலோரம், திஸ் இஸ் சிக்கில் குருச்சரன் சேயிங் ஸ்டே சேஃப், பாய் பாய் அண்ட் வணக்கம்.